நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த கிராமத்தில் ஒரு பெரிய பணக்கார அப்பன் இருக்கிறான். எப்படியாவது தான் மகனை நல்லபடியாக படிக்க வச்சு வளர்த்து விட்டு அவனை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு சொல்லி அந்த பணக்கார அப்பன் நினைக்கிறான். ஏன்னா பணக்கார அப்பனுடைய மனைவி அவங்க இறந்து போயிடுறாங்க இந்த பையன் சின்ன வயசாக இருக்கும்போதே. இந்த பையனோட பேர் மணிகண்டன். மணிகண்டனுக்கு வயசு அவங்க அம்மா இறக்கும்போது 7 வயசு. இப்போது 7 வயசுலேருந்து இந்த பையனை நல்லபடியாக படித்து வளர்க்க வைக்கணும்னு சொல்லி இந்த பணக்கார அப்பன் நினைக்கிறான். அதனால் கான்வென்ட் ஸ்கூல்லாம் போய் தம் பையனை சேர்த்து விடுறான். விவசாயம் தான் தம் இந்த பணக்காரனுக்கு மூலதனம். அதனால் விவசாயத்தை எப்பயுமே விடமாட்டார் இந்த பணக்கார அப்பன். ஆனால் அந்த பையனும் சுமாராக தான் படிக்கிறான். நல்ல அளவுக்கு வந்து படிப்பான்னு சொல்லி இவர் எதிர்பார்த்த நிலையில் ஏதோ பாஸாவது பண்ணுறானே அப்படின்ற ஒரு முயற்சியில் அவர் வந்து சரி படிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லி படிக்க வைக்கிறாரு. 10வதும் பாஸ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் 12வதும் பாஸ் பண்ணிடுறான். எல்லாமே பார்டர் மார்க் தான். அப்புறம் ஒரு நல்ல காலேஜ்லேயும் சேர்றான். சேர்ந்து ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குரூப் வந்து எடுத்து படித்து அவன் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய டிகிரியையும் முடிக்கிறான். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போவான், இல்லை ஏதாவது ஒரு வேலையை செய்வான், தொழில் தொடங்குவான், நம்மள மாதிரி பிஸ்னஸ் செய்வான் அப்படின்னு சொல்லி அவர் எதிர்பார்க்கிறாரு. ஆனால் அந்த பையனும் பசங்களோட சேர்ந்துக்கிட்டு காலிமிலியாக ஊர் சுத்த ஆரம்பிக்கிறான். இந்த பணக்கார அப்பனுக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுது. நம்ம பையனை சின்ன வயசுலேருந்து பொத்தி பொத்தி வளர்த்து நம்ம ஈக்குவலுக்கு எப்படியாவது அவனை கொண்டு வந்துடலாம், நம்மள மாதிரி ஒரு உழைப்பாளியாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கனவு கண்டமே, ஆனால் நம்ம பையன் இப்படி வேலைக்கு போகாமல் ஊதாரித்தனமாக சுற்றிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி அவர் தினம் சண்டை போடுறாரு. டே உன்னை வந்து உங்கள் அம்மா இறந்த உடனே எனக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்க தெரியாதாடா, உன்னை எப்படிலாம் வளர்க்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டு வேற ஒரு கல்யாணமே பண்ணிக்காம உனக்காகவே நான் வாடுறேனடா, நீ இப்படி படித்து முடிச்சுட்டு ஊதாரித்தனமாக பசங்களோட சுற்றிக்கிட்டு இருக்கே, இது உனக்கே நியாயமானு சொல்லி கேட்டால் அந்த பையன் அதெல்லாம் காதில் வாங்குறதே கிடையாது. சின்ன சின்ன தீய பழக்கங்களை பசங்ககிட்டேருந்து கற்றுக்க ஆரம்பிச்சிட்டான். பீடி சிகரெட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அதை விடவும் ஒரு மிகப்பெரிய தவறை செய்ய பார்த்துட்டான். என்ன நடந்துச்சு அப்படின்னா, அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பசங்களோட சேர்ந்து மாந்தோப்பில் போய் சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். இப்போ அந்த மது அருந்ததுக்கு அப்புறம் அவன் அவனோட வீட்டுக்கு போயிட்டான். இவன் தன்னுடைய வயல் வழியாட்டி வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி வந்துகிட்டு இருக்கான். அப்போ இவனுடைய வயல்ல பம்பு செட் இருக்கும் பார்த்தீங்களா, அங்க ஒரு இளம் பெண் ஒருத்தங்க குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் இந்த பையனுக்கு அந்த பொண்ணை பார்த்த உடனே ஆசை வந்துடுச்சு இந்த பொண்ணை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பையன் அந்த பொண்ணு கிட்ட நெருங்கி போறான். அந்த பொண்ணு திடீர்னு இவனை எதிர்பார்த்த இவனை வந்து யதார்த்தமா வந்து பார்த்த உடனே பயப்பட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இவன் போதை நிலைமையில ஒரு மாதிரியா பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பொண்ணோட கையை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கிறான். இந்த பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னா கத்த ஆரம்பிக்குது, ஐயோ என்னை காப்பாத்துங்க என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. பக்கத்துல வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த எல்லாரும் பம்பு செட்டுக்கு ஓடி வராங்க. அந்த பொண்ணுகிட்ட இந்தாமா அந்த துணியை மாத்திக்கோ அப்படின்னு சொல்லி கொட்டாக்குள்ள போக சொல்றாங்க. அந்த பொண்ணு துணியை மாத்திக்கிட்டு வெளியில வருது. இப்போ என்ன நடந்ததுன்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இந்த பையனை பத்தி இவன் என்ன செஞ்சான் அப்படின்றத பத்தியும் சொல்லுது. இந்த பையன் என் கையை வந்து பிடிச்சி இழுத்து என்ன என் அவமானப்படுத்த பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கற்பை வந்து அழிக்க முயற்சி பண்ணான் அப்படின்னு சொல்லி சொல்லுது. உடனே வந்து டேய் ஊர்லேயே உங்க அப்பா எவ்வளவு பெரிய பணக்காரரு, அவருக்கு பிறந்த பிள்ளையாடா நீன்னு, உங்க அப்பா எப்படி ஒழுக்கமானவர், உங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவர் ஒரு கல்யாணம் கூட பண்ணிக்காம உனக்காகவே வாழ்ந்தாரு, அவருக்கு நன்றி கடனால இப்படி செஞ்சிருக்க, வாடா உங்க அப்பா கிட்டே அப்படின்னு சொல்லி அங்கிருந்து 4 பேரும் ஈத்துட்டு போய் அங்க பஞ்சாயத்து வைக்கிறாங்க. உடனே அவர் மன்னிப்பு கேட்கிறாரு எல்லாத்தையும், ஐயா எங்களை என்னை வந்து மன்னிச்சிருங்க, ஐயா விடுங்க உங்க பையன் பண்ண தப்புக்கு நீங்க ஏன் வந்து மன்னிப்பு கேட்குறீங்க, விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து தான் பையனுக்கு இதுமேல்ட்ட வந்து சும்மா விட்டோம் அப்படின்னா நிச்சயமா தான் பையன் இதை விட ரொம்ப மோசமான செயலில் வந்து இறங்க ஆரம்பிச்சிருவான். இப்போ இவனுக்கு எப்படி வாழ்க்கையோட பாடத்தை புரிய வைக்கிறதுன்னு சொல்லி ஒரு நாள் முழுக்க யோசிக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை ஆராய்ஞ்சு பக்கத்து கிராமத்துக்கு இந்த பையனை மணிகண்டனை அழிச்சிட்டு போறாரு. பக்கத்து கிராமத்தில் ஒரு எல்லையோட் பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஆலமரம், அவத்துக்கிட்ட ஒரு கோயில் கூட இருக்குது. கோவிலுக்கு வெளியில் அந்த ஆலமரத்துக்கு கீழே 3 பிச்சைக்காரங்க உக்காந்துருக்காங்க. இப்போது இந்த பணக்கார அப்பா இருக்கான் இல்லையா, அவன் ஒரு மஞ்சப்பையில் நிறைய பணம் எடுத்துகிட்டு வந்திருக்காப்புல. அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா தன் பையன்கிட்ட கொடுத்துருக்காப்புல, நீ எடுத்துருவாடான்னு சொல்லிட்டு இப்போ 3 பிச்சைக்காரங்ககிட்டையும் போகிறாரு. அந்த மொதல் பிச்சைக்காரங்கள்கிட்ட போய் உடனே அந்த பையன் கொடுப்பா அப்படின்னு சொல்லி அந்த பையனை வந்து கொடுக்க சொல்கிறாரு. அது உள்ளே கையை விட்டு சில அவர் கைக்கு எந்த அளவுக்கு வருதோ பணம் அந்த அளவுக்கு எடுத்து அந்த பணத்தை மொதல் பிச்சைக்காரங்கிட்ட கொடுக்குறாரு. சாமி நீங்கள் நல்லா இருக்கணும் சாமின்னு சொல்லி வாழ்த்துறான். ரெண்டாவது அதுக்கப்புறம் அடுத்த பிச்சைக்காரங்கிட்ட வந்து போகிறாரு. அந்த பையன் கொடுப்பா அப்படின்னு சொல்லி ரெண்டாவது பிச்சைக்காரங்கள்ட்டையும் கை நிறையா வந்து பணத்தை அள்ளுறாரு. அந்த
பையிலேருந்து அள்ளி கொடுக்குறாரு. இவனுக்கு ஒன்றுமே புரியல, என்னடாது உழைச்ச காசை இப்படி தான தர்மம் செய்கிறாரே, நம்மளை வெறுப்பேற்றுறதுக்காகவே வந்து இவர் செய்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவனுக்கு வந்து ஒரு வெறுப்பாயிடுச்சு. ஏன்னா இவ்வளோ நாளாக நம்ம கூப்பிட்டு செய்யாமல் இருந்தவர் நம்மளை கூப்பிட்டு செய்கிறாரு அப்படின்னா நம்ம வந்து உதாரித்தனமாக சுற்றுறோம், அதுக்காக தான் இந்தமாதிரி உனக்கு எதுவும் கிடைக்காதரா அப்படின்னு சொல்லி சொல்லாமல் சொல்கிறாரோ அப்படின்னு சொல்லி இந்த பையனுக்கு கோபம் கூட வந்துடுது. மூணாவது பிச்சைக்காரங்கிட்டையும் போகிறாரு, அவங்ககிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா பையை கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தான் பையன்கிட்டருந்து அந்த பையிலேருந்து ஒரு கை நிறைய காசு எடுத்து உடனே வந்து அந்த மூணாவது பிச்சைக்காரங்கிட்டையும் போடுறாங்க. மூணு பிச்சைக்காரங்கமே நீங்கள் நல்லா இருக்கணும் சாமி, நீங்கள் உங்கள் பிள்ளையும் நல்லா இருக்கணும் சாமின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணிகண்டனை அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போது அந்த மணிகண்டனும் எந்த கேள்வியும் கேட்கல, இந்த பணக்கார அப்பனும் எதுவும் தன் பிள்ளைக்கு அட்வைஸும் செய்யலை. இப்படியே வந்து பார்த்திங்கன்னா நாட்கள் கடக்குது. ஆனால் அந்த பையனும் மாறவே இல்லை, தன்னுடைய குணத்தை மாற்றிக்காமல் அவன் தொடர்ந்து அந்த ஊதாரித்தனமாக பசங்களோட சுற்றுறது இதே மாதிரியான செயல்களை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்படியே நாட்கள் போகுது, மாதங்கள் போகுது, ஒரு வருடமே ஆயிடுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் கழித்து தன் பையனை இங்கே வாடா ஒரு நிமிஷம் அப்படின்றாங்க. நாம் இதே நாள் இதே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாளில் நம்ம பக்கத்து கிராமத்துக்கு போனோம், ஞாபகம் இருக்கா? ஆமாம் சொல்லுங்கப்பா, அதுக்கு என்னப்போ? அங்கே ஒரு மூணு பிச்சைக்காரங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச காசை அள்ளி கொடுத்து ஞாபகம் இருக்கா? ஆமாப்பா சொல்லுங்கள், இப்போ வா அங்கே தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூட்டிகிட்டு போவார். அங்கே போன உடனே வந்து பார்த்திங்கன்னா அங்கே மூணு பிச்சைக்காரங்குமே இருக்க மாட்டாங்க, பக்கத்தில் ஒரு ஐஸ்கிரீம் வண்டி நிற்கும். உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐஸ்கிரீம் கடையை போய் பார்ப்பாப்பில், அந்த ஐஸ்கிரீம் கடையில் ஒருத்தன் ஐஸ்கிரீம் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போது தம்பி இங்கே மூணு பிச்சைக்காரங்க உட்காந்துருந்தாங்களே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, அவங்க எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஐயா என்னை அடையாளம் தெரியலையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். யார்ப்பா நீனு அப்படின்னு சொல்லி கேட்க, ஐயா என்னை ஞாபகம்ல நல்லா என் மூஞ்ச உத்து பாருங்க, நீங்கள் பிச்சை போட்ட அதில் நானும் ஒருத்தன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாப்பில. அப்படியா? ஆமாய்யா, நீங்கள் கொடுத்த காசை நான் இந்த பிஸ்னஸில் வந்து தொடங்கினேன், இந்த தொழிலை தொடங்கினதுக்கப்புறம் நான் நல்லாவே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு இது சொந்த கடையாக போச்சு, இப்போது இந்த கடையை வச்சு நான் இன்னும் நிறைய சம்பாதிச்சிருக்கேன், அதை வச்சு நான் இன்னும் பல தொழில் தொடங்கலாம், இதே மாதிரி கடையை நிறைய இடத்துல தொடங்கலான்னு சொல்லி இருக்கேயா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம்ப்பா. சரி உன் கூட இன்னும் ரெண்டு பேர் உக்காந்துருந்தாங்களே, அவங்க எங்கப்பா அப்படின்னு சொல்லி வந்து அந்த பணக்கார அப்பன் கேட்குறாரு. அதுக்கு அந்த ஐஸ்கிரீம் காரன் சொல்கிறான், அங்கே பாருங்கள் அங்கே ஒரு மரம் தெரியுதா? ஆமாம், அந்த மரத்துக்கு கீழே ஒருத்தன் உட்காந்துருக்கான் பாருங்கள், அவன் ஒரு ஆள் அப்படின்றாரு. அப்போ இன்னொருத்தன் இப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா அங்கே ஒரு தரிசு நிலம் கிடக்கும், அங்கே உட்காந்துருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அங்கே என்ன பண்ணுறாரு, ஐயா இந்த மரத்துக்கு கீழே உக்காந்துருக்கான் பார்த்தீங்களா, இவன் நீங்கள் கொடுத்த பணத்தை ஊதாரித்தனமாக செலவழிச்சிட்டு மறுபடியும் அதே நிலமையில் உட்காந்து பிச்சை எடுத்துட்ருக்கான். அதை ரெண்டாவது இன்னொருத்தன்ட்ட பணம் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா தினம் போயிட்டு பிச்சை எடுப்பான், பிச்சை எடுத்துட்டு நீங்கள் கொடுத்த காசு அந்த காசை வச்சு சூதாட்டம் ஆடினான், சீட்டில் சூதில் எல்லா காசையும் விட்டுட்டு மறுபடியும் நைட்டு ஆனால் இங்கே வந்து உக்காந்துக்கிட்டு பிச்சை எடுப்பான், பகல் ஃபுல்லாக அங்கே சூதாட்டம் ஆடுறது, நைட் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.